நாமக்கல்லில் கேப்டனின் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிற்கான அழைப்பிதழை வடக்கு மாவட்ட செயலாளர் டி எஸ் விஜயசரவணன் தேமுதிக நிர்வாகிகளுக்கு வழங்கினார். கேப்டனின் பிறந்தநாள் அன்று நாமக்கல் வடக்கு மாவட்டம் தேமுதிக சார்பில் மாவட்ட செயலாளர் டி எஸ் விஜயசரவணன் தலைமையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன. அதன்படி திருச்செங்கோடு ஆபத்து காத்த விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனையும், திருச்செங்கோடு மற்றும் ராசிபுரத்தில் உள்ள பேருந்து நிலையம் அருகில் கழகக்கொடி ஏற்றி இனிப்பு வழங்கப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை தேமுதிகவினர் செய்து வருகின்றனர். இந்நிலையில் வடக்கு மாவட்ட செயலாளர் டி எஸ் விஜய் சரவணன் இந்த விழாவிற்கான அழைப்பிதழை ராசிபுரம் ஒன்றிய நகர செயலாளர் இளையராஜாவிற்கு வழங்கினார். இதேபோல் ராசிபுரம் ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன், மாவட்ட பிரதிநிதி நாசர், மாவட்ட கேப்டன் என்ற துணை செயலாளர் சங்கர், பட்டணம் பேரூர் செயலாளர் குமார், நகர இளைஞரணி சையத் முஸ்தபா, பட்டணம் பேரூர் பொருளாளர் ராஜா மற்றும் மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக வார்டு கிளை நிர்வாகிகள் என அனைவரையும் நேரில் சந்தித்து அழைப்பிதழை வழங்கி வருகிறார்.